சோ இன் திஸ் வீடியோ ஒரு செங்கல் எப்படி எல்லாம் உருவாகுது, செங்கல் சோலையில என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக மழை பெய்கிற மாதிரி இருக்கு. செங்கல் சோலைக்கு வந்து இந்த கிளைமேட்ல இருந்தால் வேலையே செய்ய மாட்டாங்கம்மா. நான் பாவையிலா வந்தது வேஸ்ட்டாக போயிரு போல இருக்கு. சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து செங்கல் சோலை நமக்கு கிளிக் ஆகலைன்னா அடுத்தது ஜல்லிக்கு ஃபஸ்ட்டு போய் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செங்கல் சோலைக்கு வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிட்டேன், டக்குன்னு கிளம்பி போய் ஏதோ ஒர்க் அவுட் வந்து அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரம் த பைக். எக்ஸாக்டாக 9. ஆஹா, ரொம்ப நேரமாக நிறுத்தி வச்சுட்டு கீ ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:00. இப்போ போய் ஃபஸ்ட்டு நன்னாயிட்டு சோச்சி சாப்பிடணும். நன்னாயிட்டு இல்லைனாலும் ஒரு அளவுக்காது சோச்சி சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி செங்கல் சூளைக்கு போய் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். ஓகே, திருவண்ணாமலை ரோட்டுக்கு வந்து விட்டோம். இனி இங்கேயே இப்படியே போனால் நேராக போயிட்டே இருந்தால் வந்து செங்கல் சோலை வந்து ரோட்டு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி தரல, கூகுள் கருப்பி ஆன் பண்ணவே இல்லை, வழி கேட்டு கேட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே செங்கல் சோலை கண்ணில் தென்படுகிறதோ அங்கே போய் கூடாரத்தை போட்ட வேண்டியதா. ஓகே, இங்கே லெஃப்டில் ஒரு செங்கல் சோலை இருந்துச்சு, நம்ம தாண்டி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ரைட்டில் ஒரு செங்கல் சோலை இருக்குது. நைஸ். ஓகே, போய் கேட்போமா? நான் பார்த்தால் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியவில்லையே. வரானார் ஒருத்தரும் லேது. இங்கே ஒரு டென்ட் போட்டிருக்காங்க, இங்கே போய் கேட்டு பார்ப்போம் இஃப் பாசிபிள். காலங்காத்தாலேயே நல்ல ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. ஸோ காலங்காத்தால டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு, நிஜமாலுமே டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. வந்து கேட்டோம், எல்லோரும் ஓகே எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அக்கா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க காலையில்? 3 மணிக்கு. விடி காலையில் 3 மணிக்கா? 3 மணி 4 மணி. அதுலேருந்து செங்கல் தான் வெட்டிகிட்டு இருப்பீங்களா? சரி சரி சரி. ஓகே, காலையில் 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? நமக்கு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா காலையில் ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை, 8 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணாக்கா சாயந்தரம் வரை வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சரி சரி. 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாக்கா 11 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இங்கே தான் மண் கலக்கிறது, அதான் இந்த மாதிரி கழிவு வந்து கட்டிடுவாங்க. மண் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொட்டி வச்சுருவாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி களிமண் நொரம்பு இந்த செம்மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுக்கினா இந்த மாதிரி ரவுண்டாக பாத்தி கட்டிடுறது. பாத்தி கட்டி இதுக்குள்ளே தண்ணி விட்டு மண்ணெல்லாம் ஊறின பின்னாடி இழுத்து மறித்து வாரி அங்கே கொட்டுக்கோங்க. ஓ சரி சரி, மண் ஊறணும். மண் ஊறணும், மண் இப்போ இன்னைக்கு விட்டு ஊறிச்சனாக்கா அது இழுத்து சாயந்தரமாக இழுத்து போட்டுருவாங்க. ஒரு வெட்டி போட்டிருவாங்க, அது போட்டு மறுபடியும் காலையில் 1:30 எழுந்து அந்த மாதிரி கொட்டியாக இருக்குவாங்க. இல்லை, இந்த மண் இங்கேயே இருந்து நிலத்தை வெட்டுறதா? இல்லை வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு தான் வருவீங்களா? எங்க இருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க? டிப்பர் காரங்க கிட்ட தான். சரி சரி, அவங்க இருக்கறாங்க. செம்மண்ணா இல்ல இது என்ன மண்ணு? எல்லா மண்ணும், செம்மண், களிமண், கரிசல் மண், எல்லா மண்ணும். நாங்க நினைச்சோம் இது செங்கல்னா வெறும் செம்மண்ல மட்டும் தான் செய்றாங்க அப்படின்னு. செம்மண், களிமண், எல்லா மண்ணும் கலங்க. களிமண்ல செங்கல் செய்வாங்களா? களிமண்ல செய்வாங்க, மிக்ஸ் பண்ணோம் நம்ம. ஓ சரி, ஓரளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ண நம்ம மண் வாங்குறதுலேருந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே நாங்கள். ஓகே ஓகே. ஒரு லோடு மண் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க? ஒரு லோடு மண் 3000 ரூபா டிப்பரில். ஒரு டிப்பர் 3000 ரூபா, 4 யூனிட் வரும் ஒரு டிப்பருக்கு. இப்போது தண்ணியும் வந்து அதே மாதிரியா? ஆ, தண்ணி டேங்க்ல இருக்கு, நாங்கள் வெளியிலேருந்து டேங்க் தண்ணி வாங்கிட்டு வரோங்க. ஓகே, தண்ணி வாங்கிட்டு வந்து தான் இருக்கு. செங்கல் கெட்டியான மண், சளிக்கெல்லாம் முடியாது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது மாற்ற பெரிய சைஸ் கல்லுலாம் ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க, சின்ன சைஸ் கல்லுலாம் அதுலேயே தான் இருக்கும். அந்த பக்கம் போகுதே,
அப்போது இந்த கிரேடெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஒரு செங்கலுக்கும் ஒரு ஒரு கிரேடு சொல்கிறாங்களா? இது ஃபஸ்ட்டு கிரேடு என்ன, ஒரு செங்கல் 12 ரூபா சொல்லுவாங்க, ஒரு செங்கல் 8 ரூபா 9 ரூபா சொல்லுவாங்க. இது வந்து இந்த இப்போ தான் நீங்கள் சொன்னீங்களே மண் செம்மண். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி மண்ணெல்லாம் அதில் குவாலிட்டி இருக்குது. இப்போ செம்மண் களிமண்ணெல்லாம் போட்டோம்னாக்கா நல்ல ஸ்ட்ராங் வரும் கல். அந்த கல் வந்து ஒரு 1 ரூபா எக்ஸ்ட்ரா தான் போகும். ஏன்னா எல்லா மண்ணும் மிக்ஸ் பண்ணுறதுனால காசு ஜாஸ்தி ஆகும், அதனால ரேட் ஜாஸ்தி போகும். வந்து ஒரே மண்ணில் இருக்கிறாங்க பார்த்தியா, கல் சரியாக வராது. கல் நல்லா வெந்திருக்கும், ஆனால் கல் ஃபினிஷிங்கெல்லாம் கரெக்டாக வராது. ஃபினிஷிங் கரெக்டாக வராதுனால அது ரேட் கம்மியாகும். மண் அங்கேருந்து வாரிச்சு வருவாங்க, அங்கே எங்கே வாரிச்சு வராங்களோ அவங்க நிலத்துலோ இல்லை ஏரியிலோ வாரிச்சு வருவாங்க. நம்மளுக்கு எட்டாந்து கொட்டிட்டு போக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். களிமண் செம்மண் கரிசல் மண் எந்த மண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு பசை வர்ற மாதிரி போடணும் மண். எப்படி, மண்ணை கலக்கினாலே பசை வருமா இல்லை? மண்ணை கலக்கினாலே ஒரு பசை, அந்த களிமண்ணும் அந்த மண்ணும் சேர்த்தா கொஞ்சம் பசை வரும் மண். இந்த மாதிரி போட்டால் தான் கல் நல்லா கரெக்டாக போகும். ஓகே ஓகே, ஸ்ட்ராங்கும் கிடைக்கும். நம்ம ஒரே மண் போட்டோம்னு வச்சுக்க ஸ்ட்ராங் கிடைக்காது, இப்போ ஃபினிஷிங் வராது. அந்த மாதிரி நேரம் ஆகிட்டுருக்கோம். மழை அது பிரச்சனை இல்லை, மைக் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. சைடுல சாச்சி வச்சது அதுக்கப்புறமா ஏ கல் வந்துச்சு வெற்றிகரமா. ரெண்டு கல் வச்சுட்டோம், நம்ம வச்ச கல், ஆனால் என்ன கொஞ்சம் தூர தூரமாக தள்ளி வச்சுட்டோம். மேக்கிங் சிம்பிள் தான், மெயின்டெனன்ஸ் தான் ஜாஸ்தி. இருக்குவாங்க அந்த கல் நாளைக்கு, இன்னைக்கு அறுக்கு கல் நாளைக்கு எடுத்து வச்சிருவாங்க. ஓ சரி சரி, ஒரு நாளில் காஞ்சிரும். ஆ ஒரு நாள் கொஞ்சமாக தான் காயும், அது எடுத்து வச்சாக்க ஒரு மாதம் ஆகும் காயறது. கல் ஒரு கல் காயறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதம் ஆகும், இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி ஒரு மாதம் ஆகும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அந்த கடைசி ஓரத்தில் இருக்குல்ல அந்த அந்த மூட்டை அந்த இது வச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு மாதம் ஆச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ட்ரை பண்ண வைக்கணும். மழை பெஞ்சா கல் காயாது, அது பிரச்சனை. ஓவர் வெயிலில் வேலை செய்ய முடியாது, ப்ரொடக்ஷனில் ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ண முடியாது, ஸோ அதுவும் பிரச்சனை. ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 to 70,000. சரி சரி சரி, ஆளுங்க இருந்தானாக்கா 100,000 எடுக்கலாம். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் செங்கலில் சுடணும். இது எப்படி அடுக்கி இருக்கீங்க? அந்த இந்த இந்த கேப்பில் வருது அந்த மாதிரியா? ஆமாம், சுற்றி சுற்றி இந்த கேப் இருக்குமா? இந்த கேப் எப்படி பட்டை வைப்பீங்க? தேங்காய் பட்டை. ஆ அந்த பட்டை வந்து அடியில் இருக்கும். ஆ நெல் நெல் பொட்டு இருக்குது. ஆ அந்த பொட்டை அடியில் கொட்டிட்டு நம்ம அடியில் பற்ற வச்சிருக்கோம். ஆ பற்ற வச்சாக்க அந்த பட்டை எரிஞ்சனாக்க அதை அப்படியே மேலே பிடிச்சிட்டு போயிடும். ஓ நடு நடுவில் கேப்பில் பட்டை வச்சு விட்ருவீங்களா? இந்த கேப் இருக்குது இல்லையா? ஆ இந்த கீழே இந்த கேப் இருக்குது இல்லையா? ஆமாம், இந்த கேப்பில் வந்து பட்டை வச்சு விட்ருவோம். எல்லா கேப்லையும் வச்சு விட்ருவோம். இந்த இதில் மட்டும்தான் பட்டை, இந்த தேங்காய் பட்டை. மற்றபடிக்கு ஃபுல்லாக அந்த பொட்டை இந்த கேப்புக்கு இல்லை, சென்ட்ரலில் சின்ன கேப்பு இல்லையா, அது வந்து அந்த பொட்டு கொட்டுவாங்க. சரி சரி, அந்த பொட்டு கொட்டினாக்கா இதுலேருந்து அப்படியே பச்சுன்னு போகும், அப்படியே எரிஞ்சுன்னு போகும். ஓ சரி சரி, வந்து 10 நாள் கொட்டணும். அப்போ அது காலையாக மேலே கொட்டிகிட்டே இருக்கணும். ஓ சரி சரி, 10 நாள் கொட்டிகிட்டே இருக்கும். 10 நாள் இப்போ காயணும்னா 10 நாள் ஆகிடும். ஆ இது வேகணும்னா கிடைக்கிற உமி, அதாவது நெல்லோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ், மரக்கட்டை அண்ட் மற்ற ஈஸியாக கிடைக்கிற எரியக்கூடிய பொருள் கலெக்ட் பண்ணி கேப் கேப்பாக செங்கல் அடுக்கி வச்சு அதில் தீயை எரிய விட்டு காய விடணும். இடம் கம்மி, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் தார்பாய் போட்டு கவர் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராப்ளம் இல்லாதோர் ரூஃப் போட்டுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷெட்டுக்குள்ளே அடுக்கிறது பார்க்க வந்திருக்கோம். உள்ளே வந்து விறகு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது மேலெல்லாம் கருப்பாக இருக்குது. இது கருப்பாக அறிவு கல். இப்போ மேலே ஏறி இதெல்லாம் பார்க்க முடியாது. மேலே ஏறலாம். ஆ செருப்பு ஒன்று ஏறலாம் மேலே. அப்படிங்கப்பா இப்போ கல்ல தூக்கி பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் சொல்ல முடியுமா? வந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். அதான் அது எப்படி வெயிட்டாக இருக்குது? எங்கே அங்கே நான் எங்கள் ஊரில் ஒரு இது வாங்கினேன், இவ்வளோ வெயிட் இல்லை, வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா செம்மண், சொன்னீங்க இல்லையா? ஆமாம், செம்மண் வந்து அந்த கல் வெயிட் கம்மியாக வரும். வெறும் செம்மண் இருந்துச்சுன்னா வெயிட் கம்மியாக வரும். கம்மியாக வராது. சரி சரி, இது வந்து எல்லா மண்ணும் மிக்ஸ் ஆகிறதுனால வெயிட் ஜாஸ்தியாக வரும், கல் ஸ்ட்ராங் வரும். ஓகே, செம்மண்ன்றதுனால வெயிட் கம்மியாக தான் வரும். விலை அப்போது அது அதிகமாக வருமா, இது அதிகமாக வருமா? இது அதிகமாக வரும். நீங்கள் வந்து சொல்கிறீங்களா கோயம்புத்தூர் வாங்கணும்னு சொன்னீங்களா, அது பெங்களூர்லேருந்து வர கல், பெங்களூர் ஒசூர்லேருந்து வர கல், அது வந்து அங்கே வந்து 6 ரூபாய்க்கு எடுப்பாங்க. மிஷின் கட்டிங்க, மிஷின் 6 ரூபாய்க்கு எடுப்பாங்க, அங்கே 12 ரூபா விற்குவாங்க. ஓ சரி. ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து டேரெக்டாக ஜல்லி எடுக்கிற இடத்துக்கு போகிறோம். இப்போது அது போய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு
அண்டு அப்படியே வந்து டைரெக்டாக கிரானைட்டும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதுவும் எடுக்க போகிறோம். இங்கேருந்து இங்கே ஒரு குட்டி மலை தெரியுது இல்லையா, அந்த மலையில் தான் வந்து கல் எடுக்கிறாங்களா. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக அதில் போவோம்.